கோடிகளிலே கொடுக்கும் மழை எந்த மலை கொங்கு நாடு ஆட்டுக்குட்டியாய் கொடுத்த மலை எந்த மலை ராகமாய் பாடிய ராகவனை எல்லாம் போட்டு கொடுத்த உண்ணா புண்ணாமலை உண்ணாவலை ராகவா இதைக்கு ஷோ அவ்வளவுதான் நினைக்கிற வெள்ளை த ஸ்க்ரப் உள்ள வாங்க மதியானம் எனக்கு வணக்கம் இது அரசியல் கூத்தே டா கூத்தாரி கோப்பே தறி நீ மூடு மனசு ரொம்ப வழி இருக்கு வெளியில சிரிக்க வந்து டிஆர் என்ன பேசுறத கேட்டு பார்த்துருப்போம் அதை பார்த்து பசங்க விழுந்து விழுந்து சிரிச்சு கவலையை பறந்துருவாங்க இப்ப டிஆர் பக்கமே போறதுல அவரும் டிவி பக்கம் வர்றதுல வச்சுக்க ஆனா எங்க அண்ணன் மலை என்ன இருக்காரு அவரோட பிரெஸ்பீட் ஒரு நாலு பிரெஸ் எடுத்து போட்டு பாருங்களே கல கவலையை மறந்து கல கலன்னு சிரிச்சு மனசுள்ள பாரமே இறங்கிடும் புதுவும் மனசுல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க மலை ஆனா பேட்டி கொடுக்குறாங்க நம்மளையும் பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு நினப்பில் வரலாறு எனக்கு நல்லா தெரியும் வரலாறு சாப்பிட்டு வளர்ந்தவன் நான் வரலாறு அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா இப்பெல்லாம் உடனே உடனே அடிச்சு பார்த்துறாங்க ஒன்னு உங்க ஐயா கிட்ட சொல்லி இந்தியாவில் இன்டர்நெட்டை கட் பண்ணுங்க இல்லைன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு அடிச்சுடுறது நிப்பாட்டுக்கு தயவு செய்து நீங்க பேசி முடிச்சோன்னு இந்த பக்கம் கூகுளில் தட்டுறாங்க அது காறி துப்புது அதான் என்ன சொன்னார்னா எங்க அண்ணே மல அண்ணே ஒரு பேட்டியை கொடுத்து டபுல என்ன கொடுத்தாரு அதாவது இந்தியாவுடைய உலக ஜனநாயக வரலாற்றிலேயே முதல் முறையாக அதாவது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலாக பிரதமராகவும் முதலமைச்சராகவும் இருந்தார் முதல்ல நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் ஐயா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் முதலமைச்சராக இருந்தார் கணக்கு போட்டு பார்த்தேங்க நானும் கணக்கு போட்டு பார்த்தேன் இருபது வருஷம் வரல ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் கணக்கு போட்டு பார்த்தேன் அப்பயும் இருபது வருஷம் வரல ரெண்டையும் சேர்த்தாத்தான் மொத்தத்தில் முதலமைச்சராக ஒரு பதினாலு வருஷம் பிரதமராக ஒரு எட்டு வருஷத்துக்கிட்ட இருந்ததுக்கு அப்புலம் மொத்தம் சேர்த்து பார்த்தா இருபத்தி ரெண்டு தனித்தனியாக தானே பார்க்க வேண்டியா இருக்கு இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு கணக்கு வச்சுக்கோமே இதே இந்தியாவில் இதே இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் ஜோதி பாசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்திருக்கார் எத்தனை வருஷம் தெரியுமா இருபத்தி மூணு வருஷம் நூற்றி அறுபத்தி நினைக்கிறேன் இருபத்தி மூணு வருஷம் எவனி இதையெல்லாம் போய் செக் பண்ணியா பார்க்க போறேன் அப்போ ஆனால் அதையும் மீறி சிக்கிமோட முதலமைச்சர் அவரோட நாலு நாள் கூட இருந்திருக்காரு முதலமைச்சராக கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் முதல் முறையாக எங்க ஐயா தான் வந்து அந்த கிரீடத்தை தூக்கி வச்சிருக்காரு நாங்கள் தான் தூக்கி வச்சோம் ஐயா வேணாம் தான் சொன்னாரு போயிட்டு தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லிட்டு வரலாம் ஏன்னா அதை ஆட்டியே பழகிடுச்சு அதனால அவங்க அப்படித்தான் இருப்பாங்க வரைக்கும் நடந்தது சதி இப்போ நடந்தது விதி அதுக்கப்புறம் இந்த சேவை வாரம் அதாவது ஐயாவோட அந்த வாரத்தை இந்த வாரம் உங்களுக்காக இந்த டிவியில் சன் டிவியில வரும் பார்த்தீங்களா சேவை வாரம் புதன் அதாவது இந்த வாரம் உங்களுக்கு குடும்ப காட்சிகள் வாரம் அந்த மாதிரி சேவை வாரம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த சேவை வாரம் அப்படின்னோட நம்ம பசங்க பண்ணுவாங்கல்ல அதாவது ஏரியாவுக்கு ஆண்டிக்கு வாட்டர் சர்வீஸ் அங்கிளுக்கு வாட்டர் சர்வீஸு அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது இது வந்து வேறு மாதிரியான சேவைகள் அப்படியா இந்த எல்லாம் வந்து முடித்ததுக்கப்புறம் இந்த ரீஓபன் டைமில் வாத்தியார்களையெல்லாம் வந்து வரிசையை அனுப்புவாங்க தெரு தெருவா போங்க போயிட்டு நீங்கள் தலைக்கு அஞ்சு பேரை கொண்டாந்து ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வைக்கணும் இன்ஜினியரிங் காலேஜோட நிலப்பை இது தான் இப்போ கிட்டத்தட்ட இந்த சேவை வரும்போது தான் மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் போய் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த பாய் மாதிரி சாம்பிராணி எதுவும் மூளை முடுக்கெல்லாம் வியாபாரம் நல்லா ஓடும்

அறுபது மாவட்டம் ஏன்னா அண்ணன் கொடுத்த பேட்டி நான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன் அப்படியே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பாரதிய ஜனதா கட்சியோட அறுபது மாவட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட அறுபது மாவட்டம்னே முடிவு பண்ணிட்டார் அவர் என்ன கரும அந்த எலெக்ஷன் நடத்துகிறப்ப தான் ஏதோ ஆகி அந்த மிஷினில் பிரச்சனையாகி நமக்கு எதிராக திரும்பிடுதெல்லாம்

அப்புறம் இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க அவர் கிளம்ப போனவற்றும் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டாங்க இந்த பெரியார் பிறந்தநாள சமூக நீதினால கொண்டாடுறாங்களே அப்படின்னோடனே எனக்கு பெரியாரை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு எங்கள் ஐயா மட்டுந்தான் முக்கியம் எங்களுடைய ஐயா மோடியை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம் அது அது சரி நீங்கள் வளர்க்கலாம் இன்னும் நிறையா டைம் இருக்குது ஒன்றும் தப்பு கிடையாது அதில் என்ன சொன்னால் எங்கள் ஆள் மாதிரி ஒரு சமூக நீதி உள்ள ஒரு ஆளை நாங்கள் எங்கேயுமே பார்க்கணும் ஏன்னா சமூக நீதியை வித்தது அவர் தான் எனக்கு ஷாக் ஷாக்காயிடுச்சு நீங்களும் ஷாக்காதீங்க அதாவது வித்திட்டது விதைச்சது அப்படின்றது தான் வித்தது அப்படின்னு அப்படியே உள்ளே இருக்கிறத சொல்லிட்டாப்புல அது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த சமூக நீதிக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்தாங்க தெரியுமா அதே பழைய சொம்பு அதே பழைய சொம்பு எங்கள் அண்ணன் முருகேன் அதாவது இந்த இடத்துலேருந்து ஒரு ஆளை நாங்கள் தூக்கி கொண்டாந்து இப்படி வச்சுருக்கோபே இதுவரை செஞ்சது உண்டா எனக்கு தெரிஞ்சு முருகன் அந்த போஸ்ட்டை வாங்காமலே இருந்திருக்கலாம் ஏ ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பஞ்சாயத்து போ டிவி மாதிரி அவரையே நோண்ட நோண்டி 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 புண்ணே ஆயிடுச்சுன்னு வச்சுங்க முருகன் பாவம் இல்லையா இதை சொல்றதுக்காக நீங்கள் இவர் அமைச்சராக்குனீங்க அதாவது இவர் வந்து இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனை பேரையும் நாங்கள் தூய் கொண்டாந்து வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தால் பரவாயில்ல இங்கே பாருங்கள் அப்படியே அப்படியே தொடாமல் எடுத்து அங்கே வச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா நாங்கள் தான் இருத்து வச்சிருக்கோம் இது பெருமையா சார் இதுக்கு பேர் வந்து பெருமையா அதாவது உங்களோட போஸ்ட் நடமாடும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் எங்கள் முருகன்னு அப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி நிலமை நீ அவர் அப்படியெல்லாம் எடுத்து சொல்லியிருக்க வேண்டாம் எல்லோரும் எங்களுக்கு சம்ம எங்கள் கட்சியில் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து மேலே உட்காருவோம் ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு போவோம் யாரையும் திண்ணையோடு உட்கார வைக்க மாட்டோம் வாசலோடு உட்கார உட்கார வைக்க மாட்டோம் ஏதாவது நீங்கள் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அப்படி சொல்ல முடியாது இல்லை மாட்டிப்போம்ல ஆனால் எதுக்கெடுத்தாலும் எங்கள் அண்ணனையே நோண்ட வேண்டியது சரி ரைட் எழுந்துட்டு போங்க பரவாயில்ல அண்ணே இப்போ நீங்கள் இப்போ என்ன உண்மையிலான நீங்கள் உங்களுக்கு அது அமைச்சராக இருக்கிறது எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கு ஆனால் அது அவங்க அடிக்கடி சொல்லி காட்டுறது எங்கேயிருந்து வந்தாங்க அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாகவே இருக்கு இது இந்து மதம் இந்து ராஷ்டிரா தமிழ்நாடு வந்து ஒரு இந்து மண் இந்த இடத்துல நீங்கள் ஏன்னா கூட்டணி வச்சு போட்டு போனோம் ஒட்டு மொத்த இந்துக்களான ஒரே கட்சி நீங்கள் தானே இந்தியாவில் எடுத்து போட்டு ஜெயிக்கலாம்ல நிக்கிறீங்களா தனியா அது என்ன கூட்டணி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது விட்டுதான் தான் பாருங்களே அப்புறம் தெரியும் நன்றி